இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ தென்றல் வந்து என்ன தொடும் சீரியலை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கதையில் புது சீசன் ஆரம்பிச்சதுக்கு பிறகு நமக்கே நிறைய குழப்பங்கள் இருக்கு. ஏன் அந்த கதை இப்படி போக ஆரம்பிச்சிருச்சு, வெற்றியுடைய கேரக்டரையும் அந்த கேரக்டர் அசாசினேஷன் சொல்லுவாங்க, அந்த மாதிரி வந்து அந்த கேரக்டரை மொத்தமாக கீர்த்தி கொலை பண்ணி வேற மாதிரி ஆகிட்டாங்க. ஏற்கனவே அந்த கேரக்டரில் சில பல பிரச்சனைகள்லாம் இருக்கும். எப்பயுமே வந்து ஒரு லவ்வோட அபி வந்து எல்லாத்தையும் பண்ணும்பொழுது இவர் தேவையில்லாத வேலைகள்லாம் நிறைய பண்ணுவார். இப்போ ரொம்ப உச்சக்கட்டமாக குடிக்கிறத ஆரம்பிச்சு கண்மணி கூட பழக்கத்திலிருந்து இப்போ வந்து ஒரு குலகாரி குலகாரின் வார்த்தைக்கு வார்த்தை சொல்கிற வரைக்கும் ரொம்ப ஓவராக பண்ணுறாரு. இதில் இன்றைக்கி எபிசோட்ல எடுத்தோன்னே வந்து பார்த்திங்க அப்படின்னா, வந்து கமலாவை பார்க்க போன அபி அவமானப்படுத்தி நீ வெளில போறாளா இல்லை கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளவா, அவள் குலகாரி, அவனாச்சு என் பிள்ளையாச்சு வந்து ஒரு கெட்டவனை தான் கொலை பண்ணான், ஆனால் நீ ஒரு ஒன்றுமே அறியாத பாவம் பண்ணாத குழந்தையை கொலை பண்ணிட்டேன்றாங்க. இதை பற்றி இப்போ நிறைய பேச வேண்டியிருக்கு, இதை பற்றி தனியாக பேசலாம். ஸோ அபி வந்து இந்த பிரச்சனை வேணாம்னு கிளம்பிடுறாங்க. ஆனால் வாயில் என்ன கொழுக்கட்டையை வச்சு நீங்கள் சொல்ல வேண்டியதானே என் குழந்தை இருக்குண்டு அப்படின்னு பார்த்தா, சொன்னால் தேவையில்லாத பிரச்சனை தான் வரும்னு அவங்களுக்கு தெரியும். அதனால அவங்க சொல்லாமல் கிளம்பிடுறாங்க. இங்கே வீட்டில் அபியோட குழந்தை வேற அபிகிட்ட நிறைய கேள்வியெல்லாம் கேட்க ஆரம்பிக்குது. கேள்வி கேட்டு எப்போ பாட்டி கூட போகலாம் தாத்தா கூட போகலாம்னா தயவு செஞ்சு இதை பற்றி கேட்காத, உனக்குன்னு அதுக்கான வயசு வரும்போது நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு இப்படி தான் முன்னாடி பாரதி கண்ணம்மா சொல்லுவாங்க. அந்த மாதிரி இங்கேயும் அபி சொல்ல ஆரம்பிச்சிடறாங்க, கோவப்பட வேற ஆரம்பிச்சிடறாங்க. இந்த விஷயம் நடந்துகிட்டு இருக்கும்பொழுதே இந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, வந்து கண்மணி நேராக வந்து போலீஸ் எல்லாம் மிரட்டி இன்னும் போய் வெற்றியை பார்த்து ஒரு கையெழுத்தெல்லாம் வாங்கி நீ எதை பற்றியும் கவலைப்படாதோ நான் வெளில எடுத்துறேன் நாளைக்கே ஹியரிங்கில் அப்படின்னா, கேஸை உடச்சிட்டு வேணா நான் உடச்சிட்றேன் அதுக்கு தானே நான் படித்தேங்கிறாங்க. படித்தேன்னு சொல்லிவிட்டு ஆனால் ஃப்ராட் வேலை செய்ய போகிறாங்க, அது வேறு விஷயம். ஸோ வந்து அவள் கவலையே படாத கரெக்டர் அங்கே வரமாட்டாங்க, வந்தாலும் அதை சாதிச்சு காமிச்சிட்றாங்க அப்படிங்கிறாங்க. கரெக்டாக பார்த்தா கேஸில் உண்மையிலே இவங்க அங்கே வந்துடுறாங்க. அபி வந்து வெயிட் பண்ணி அவனை எப்படியாச்சும் வெற்றியை பற்றி அவனுக்கு தெரியாது, கபிலன் எப்படியாச்சும் உள்ளே போட்டணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது கடக்கடை கடைன்னு சொல்லிட்டு கேள்வியெல்லாம் வந்து ஒவ்வொரு கேள்வியாக வந்து கண்மணி குறுக்கு கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. அந்த சீல் வச்சுருக்காங்க எல்லாம் ஓகேனா, வந்து அங்கே வந்த ஆட்கள் கலகம் பண்ணுறதுக்காக வரல, கலவரம் பண்ணுறதுக்காக வரல, நேர்த்தி கடன் செய்கிறதுக்காக தான் வந்தாங்க. மக்களுக்கு வந்து எளிய மக்களுக்கு வந்து பக்தி மட்டும்தான் கண்ணு முன்னாடி தெரியும், உங்களுடைய சட்டம்லாம் தெரியாது அப்படின்னு பேச ஆரம்பிக்க, அந்த எதிர்த்த தரப்பு வக்கீல் வந்து லைட்டாக வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிறாரு. அதோட இன்னைக்கு எபிசோட் முடியுது. ஸோ இன்னைக்கு எபிசோடை பற்றியும் கண்மணி வெற்றி ஜெயிக்கிறாங்கிறத பற்றியும் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். இடம்பொருள் நேயர்களுக்கு